நாம் மூன்று வேளையும் கொலைப்பசியில் சாப்பிட்டாலும் பில் மூன்று இலக்கத்தை தொடாது. இதனால் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் உள்ள சிங்காநல்லூர் பகுதியை நோக்கி ஏராளமான இளைஞர்கள் குடியேறியுள்ளார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் குடும்பத்துடன் ஹோட்டல் போக வேண்டும் என்றால் மாத பட்ஜெட்டை 2-3 முறை புரட்டி பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதேபோல கிராமத்தில் இருந்து மெட்ரோ சிட்டிக்கு வரும் பேச்சுலர்கள் முதலில் யோசிப்பது சாப்பாட்டை பற்றித்தான். தினசரி உயரும் பெட்ரோல் டீசல் விலை, அச்சுறுத்தும் GST வரி போன்றவற்றுக்கு மத்தியில் குடும்பத்துடன் அவுட்டிங் செல்வது என்பது எப்போதாவது நடக்கும் ஒரு அதிசயம். அம்மா உணவகம் வந்த பிறகு தமிழகத்தில் பல ஏழைகளின் மனதும் வயிறும் நிரம்பியது. ஆனால் கோவையில் அம்மா உணவகத்துக்கு முன்பிருந்தே அந்த சமூக பணியை செய்து வருகிறது சாந்தி கியர்ஸ் சமூக சேவை நிறுவனம். தரத்திலும் சுவையிலும் உயர்தர சைவ ஹோட்டல்களுக்கு சவால் விடும் சாந்தி சோசியல் சர்வீஸ் கேன்டன். அதே நேரத்தில் சாந்தி கியர்ஸின் விலைக்கு தமிழகத்தில் தரமான உணவுகளை எந்த உயர்தர உணவகமும் கொடுக்க முடியாது என்பது உண்மையோ உண்மை. ₹25 முழு சாப்பாடு, 5 முதல் 15 ரூபாய்க்கு டிஃபன் வகைகள், பில்டர் காஃபி, டீ, ராகி பால், சத்துமாவு பால் என எதை தேர்ந்தெடுத்தாலும் விலை ₹5 தான். நாம் மூன்று வேளையும் கொலைப்பசியில் சாப்பிட்டாலும் பில் என்னவோ மூன்று இலக்கத்தை தொடாது. இதனால் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் உள்ள பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் குடியேறியுள்ளனர். மத்திய அரசு கடந்த 2017 GST வரியை அமல்படுத்திய போது மற்ற உயர்தர உணவகங்கள் எல்லாமே அதை அப்படியே வாடிக்கையாளர்கள் மீது சுமத்தியது. ஆனால் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் வாடிக்கையாளர்களின் GST வரியை தாங்களே செலுத்தி பேரன்பு காட்டியது. புதிய இந்தியாவில் பல புரட்சிகள் நடந்தும் சாந்தி கியர்ஸ் நிறுவனம் தனது விலையை மாற்றாமல் தான் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது விலையை மாற்றியுள்ளது. அதிர்ச்சியடைய வேண்டாம். அதாவது 25 ரூபாய்க்கு கொடுத்து வந்த முழு சாப்பாட்டை 10 ரூபாய்க்கு மாற்றி மீண்டும் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் சாந்தி கியர்ஸ் நிர்வாகத்தினர். மேலும் டிஃபன் வகைகள் அனைத்துமே ₹5 மாற்றப்பட்டுள்ளன. கடந்த தை 1 முதல் முழு சாப்பாட்டின் விலையையும் தை 2 தேதி முதல் டிஃபன் வகைகளிலும் இந்த அதிரடி விலை மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிரியாணி, ஒரு சப்பாத்தி செட், ஒரு பூரி செட், ஒரு உளுந்தவடை, ஒரு பில்டர் காஃபி சாப்பிட்டவருக்கு வந்த பில் ₹25 மட்டும்தான். ஆனால் கோவையில் உள்ள மற்ற உயர்தர உணவகங்களில் பில்டர் காஃபிக்கே இந்த தொகை வந்துவிடும். இதையடுத்து சாந்தி கியர்ஸ் நிர்வாகத்தின் முடிவுக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இது தொடர்பாக சாந்தி கியர்ஸ் சமூக சேவை நிர்வாகத்திடமே கேட்டோம். அதற்கு அவர்கள் MD மாற்ற சொன்னதால இந்த விலை மாற்றம், இனிமே இந்த விலையில எங்களுடைய சேவை தொடரும் என்று கூறினர். உணவில் மட்டுமல்ல, கல்வி, பெட்ரோல், டீசல், பார்மசி, டயாலிசிஸ் சேவை, இரத்த வங்கி சேவை, கண் கண்ணாடி கடை, ரேடியோலஜி சேவை, ஆய்வு மையம், எரிவாயு எரியூட்டு மையம் என்று சாந்தி கியர்ஸின் சேவைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நிறுவனத்தில் மருத்துவ ஆய்வகத்தில் எடுக்கப்படும் ஸ்கேன், எக்ஸ்ரே உள்ளிட்டவை மற்ற மையங்களை விட 50 முதல் 70% குறைவு. இந்த அனைத்து புகழுக்கும் காரணம் இதன் நிறுவனரான சுப்பிரமணியம். ஆனால் வலது கை கொடுப்பது இடது கைக்கே தெரியக்கூடாது என்று சொல்வதைப் போல இதுவரை தன்னை எங்கேயும் சுப்பிரமணியம் அடையாளப்படுத்திக் கொண்டது கிடையாது. தற்போதுள்ள பெரும்பாலான ஊடகங்கள் அவரை சந்தித்து பேட்டியெடுக்க முயற்சி செய்துவிட்டன. எந்த ஊடகத்தையும் அவர் சந்திக்கவில்லை. அரசு செய்ய வேண்டிய பணிகளை சத்தமையில்லாமல் செய்து வருகிறார் சுப்பிரமணியம். முகத்தையும் காட்டாமல், முகவரியையும் தெரிவிக்காமல் பல லட்சம் மக்களின் வாழ்த்துக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறது சுப்பிரமணியத்தின் குடும்பம். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.